आनानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभासम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तम् वंदे गुरुपरंपरा मंगलूम मणिनगर तुगनेोर विोन्मुंदर तेमगर तिरचित्रकूम तुम्हें तेलोकाणुनाे आ அருளிச்செயல் அனுபவங்களை இன்று ஒரு ஈழச்சொல் என்ற ஒரு தலைப்பிலே அனுபவித்து வருகிறோம். பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வாருடைய ஒரு அற்புதமான ஈழச்சொல், சுற்றமெல்லாம் பின்தொடர, சுற்றமெல்லாம் பின்தொடர. வாசகத்தை முதலில் பார்க்கிறோம். மண்ணு புகழ் கோசலிதன் என்ற பதிகம் இது. மண்ணு புகழ் கோசலிதன் மணிவயிறு வைப்பவனே. மண்ணு என்ற வார்த்தை அற்புதமாக அழகாக ஆனந்தமாக அருளிச்செயலிலே பயிலப்படுகிறது. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன், பாமண்ணு மாறன் அடிபணிந்திருந்தவன், பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஜன், சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ, மின்னின் நிலையில மண்ணுயிர் அக்கை, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இந்த மண்ணு மண்ணு என்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை. நிலை பெற்ற, நிலையான, சாஸ்வதமான, எட்டர்னிட்டி. மண்ணு புகழ் கோசலை, மனிதன் அனித்யம், மனித வாழ்வு நிச்சயமல்ல. எனவே மனிதன் அழிந்து விடுகிறான். ஆனால் தோன்றில் புகழோடு தோன்றுக, சம் ஆர் பார்ன் கிரேட், சம் அச்சீவ் கிரேட்னஸ், டு சம் கிரேட்னஸ் இஸ் த்ரஸ்ட் அப்பான் தம் னு ஷேக்ஸ்பியர் பேசுவார். புகழ் கோசலை புகழ், கௌசல்யா நந்தவர்தனா, திரைவியாயிருந்த விஸ்வாமித்திரன் ராமனை எழுப்பும் பொழுது கௌசல்யா சுப்ரஜாராமா என்கிறார். இன்று போய் போர்க்கு நாளை வா என்று ராமபிரான் சொன்னதை கம்பநாதன் சொல்லும் பொழுது இன்று போய் போர்க்கு இன்று போய் நாளை வா என்று யார் சொன்னான்? கோசல நாடுடை வள்ளல் என்று சொல்லுகிறார். இப்படி கௌசலை பெருமை ராமனை நினைக்கும் போதெல்லாம் தயரதனை நினைப்பதை விட கோசலையை, கௌசலையைத்தான் நினைக்கிறார். அப்படிப்பட்ட மண்ணு புகழ் கோசலிதன் மணிவயிறு வாய்த்தவனே என்ற அற்புதமான பெருமாள் திருமொழி பிரபந்தங்களிலே சுற்றமெல்லாம் பின் தோடர தொழில் காணமடைந்தவனே அற்றவர்கள் கருமருங்கே அயோத்தி நகர் கதிபதியே கற்றவர்கள் காவாழும் கனபுரத்தில் கருமணியே சுற்றவைதம் சொற்கொண்ட சீராமாதாலேலோ சுற்றமெல்லாம் பின் தொடர் தொல்காணமடைந்தவனே அற்றவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே கற்றவர்கள் தாம் வணங்கும் கணபுரத்தில் கருமணியே சிற்றவைதம் சொற்கொண்ட சீராம தாலேலோ. தால் என்றால் நாக்காம். நாக்கை உபயோகித்து குழந்தையை தாளாட்டுவது தாலேலோ என்று சொல்லுகிறார்கள். தாளாட்டு, தால் நாக்கை ஆட்டுவது என்று கூட சொல்லுகிறார்கள்.
இங்க என்ன அற்புதம் இங்கே என்றால், சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனே என்கிறார். இதே பெருமாள் திருமொழியிலே வந்தாளினை என்ற தயரதன் புலம்பலிலே வெவ்வாயேன் வெவ்வுரை கேட்டு இறைநிலத்தை வேண்டாதே விளைந்து வென்றி மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி என்று எல்லாவற்றையும் விட்டு விட்டு செல்கிறான் ராமன். ஆனால் தம்பியும் தாரமும் உடன் வருகிறேன் என்று கட்டாயப்படுத்தி அழைத்துச் செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றனர். எனவே பிறவியும் இளைய பெருமாளும் ராமனோடு காலனம் செல்கின்றனர். ஆனால் கதையின் போக்கின்படி முதலிலே அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் செல்லுகிறார்கள் ராமனோடு. தமசா நதி தீரத்திலே இரவு தங்கியிருந்த பொழுது சுமந்திரரை ராமபிரான் வேண்டிக் கொள்கிறார். நீ தேரை திருப்பியது போல பாவனை காட்டிவை, அந்த அடியை பார்த்து ராமன் மனம் மாறி அயோத்தி திரும்பி விட்டார் என்று நினைத்துக் கொண்டு மக்கள் திரும்பி செல்வார்கள் என்று சொல்லி மக்களை ராமபிரான் திருப்பி அனுப்பிவிட்டுத்தான் தனியாக செல்கிறார். ஆனால் குலசேகர ஆழ்வார் பாசத்திலே சொல்லும் பொழுது சுற்றமில்லாம் தொடர சுற்றமெல்லாம் பின் தொடர கடைசி வரை கூட கூடவே வந்தது போல சொல்கிறாரே. இதை அற்புதமாக அனுபவிக்கிறார்கள் ஆழ்வார்கள். வார்த்தையெல்லாம் அனுபவ வார்த்தைகள், வீர வார்த்தைகள், நெஞ்சிலே ஒட்டக்கூடிய வார்த்தைகள், பட்டும்படாத வார்த்தை அல்ல. நெஞ்சிலே ஊறி 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 அமுதாக திட்டிக்கும் கண்ணலே பாலே அமுதே என திட்டிக்கும் வார்த்தைகள். சுற்றமெல்லாம் பின்தொடர ஏன் அப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்று ஆராய்கிறார்கள். லக்ஷ்மணன் மட்டும்தானே பின்னாலே சென்றான், இளைய பெருமாள் மட்டும்தானே பின்னாலே சென்றான், எப்படி சுற்றம் என்று சொன்னான்னு கேட்டா அகம் சர்வம் கரிஷ்யாமி என்ற ஒரு வார்த்தையை வால்மீகி பயன்படுத்துகிறார். ராமபிரானுக்கு சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைன்னு சொல்லி வைவிலா அடிமை, ஒய்வில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வைவிலா அடிமை, தொடர்ந்து அடிமை. அப்படிப்பட்ட அடிமை செய்யக்கூடிய லட்சுமண பெருமாள் சீதா பிராட்டி அசோகத்தில் இருக்கும்போது நினைத்து பார்க்கிறாள், அரும்பும் மெல்லடது ஆறிட அரும்பும் என்று அழுங்கும், விருந்து கண்டபோது எண்ணிருமோ என்று விம்மும், மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கென்று மயங்கும், இருந்த மாநிலம் செல்லடிக்கிடவும் ஆண்டு எழாதால் என்ற ஒரு அருமையான பாட்டு. அதிலே அருந்தும் மெல்லடகு ஆயிடம் என்று சொல்லும்பொழுது லக்ஷ்மண பெருமாள் அடகு கொடுப்பான், ஆனால் மெல்லடகு என்று ராமனுக்கு சீதை செய்யக்கூடிய அளவுக்கு செய்ய முடியாது என்று சீதை எண்ணி பார்க்கலாம். ஆக என்ன தெரிகிறது, ராமபிரானுக்கு லக்ஷ்மண பெருமாள் உடனாய் மன்னி அத்தனை கைங்கரியங்களையும் செய்கிறான். ஆகையினாலே அவன் ஒருவனே சுற்றமாக இருக்கிறான். அந்த லக்ஷ்மண பெருமாளுடைய கைங்கரியம் அற்புதமாக கொண்டாடப்படுகிறது. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீர்கடல் என்றும் குணையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புருகு மனையாம் என்றும் பெருமாளுக்கு அறம் அதிசேஷ அம்சமானதுனாலே அப்படி உடனாய் மன்னி. எனவே ஒரு லக்ஷ்மணனே அவனுக்கு சுற்றமாக இருந்ததனாலே எம்பிரான் ராமபிரான் லக்ஷ்மணனுக்கு எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வானால் என்று மாதா ராமகா மற்பிதா ராமச்சந்திரகா பிராதா ராமகா மத்சகா ராகவேசகா என்று சர்வம் சுமேவ மமதேவ தேவ என்று இது பரஸ்பரம் மியூச்சுவல். ராமனுக்கு எல்லாமாக இருந்தவன் லக்ஷ்மணன், லக்ஷ்மணனுக்கு எல்லாமாக இருந்தவன் ராமன். ராமன் லக்ஷ்மண சக்தி ஆயத்தலைக்கு அடிபட்டு விழுந்த பொழுது அப்படியே சொல்லுவார். எனவே சர்வ உறவு எல்லா உறவு
எல்லா விதமான உறவு. ஆக சுற்றம் எல்லாம் பின்தொடர என்று சொல்லும் பொழுது அங்கே எண்ணிக்கையை குறிக்கவில்லை. அந்த இளைய பெருமாளுடைய அற்புதமான சேவையை சொல்வதற்காக சுற்றம் எல்லாம் பின்தொடர தொல்காணமடைந்தவரே அற்றவர்க்கு அருமருந்தே, அற்றவர்கள் அருமருந்தே. காட்டிலே உள்ள எந்தகாலின் ரிஷிகள் எல்லாம் ஏகி பசிய சரீராணின்னு சொல்லி இந்த அரக்கர்கள் எங்களை துன்பப்படுத்துகிறார்களே, எங்களுக்கு கதி இல்லையே. ராமம் வினா காகதி கற்பா ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ, அப்படி அற்றவர்களுக்கு அருமருந்தாக இருக்கிறான். அயோத்தி நகர்கதிபதியே, அயோத்திக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அற்றவர்களுக்கு அருமருந்தாக இருக்கிறான். அதாவது அற்புதமான ஒரு நுணுக்கம் இருக்கிறது, சூக்ஷ்மம். ராமபிரான் சக்கரவர்த்தி திருமணாக பிறந்து அதற்கு பிறகு ஒரு அவதாரம். அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்கி வருவது. ஏகநாராயண ஸ்ரீமான் சீரார்ணவனை கேதனாக நாகபரியும் கமிசிக்க ஆகதோ அயோத்தியா புரியும் என்று சொல்வார்கள். ஆதியம் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து. ஆனால் இங்கே அயோத்தியிலே பிறந்து மறுபடியும் ஒரு அவதாரம் செய்கிறார். என்ன அவதாரம்? தாளிரும் சடைகள் தாங்கி தாந்தரும் தவமேற்கொண்டு என்று அரசகுமாரனாக பிறந்தவன் முனிகுமாரனாக ஆகிவிடுகிறான். அந்த அற்புதமான மாற்றம் என்னதான், அயோத்தியிலே தசரதன் ஆட்சியிலே அற்புதமாக இருந்ததனாலே அங்கே யாருக்கு இவருடைய உதவி தேவைப்படவில்லை போல இருக்கிறது. எனவேதான் ஆரண்யத்துக்கு வந்து அந்த ரிஷிகளை எல்லாம் பார்க்கிறார். ரிஷிகள் எல்லாம் ராமநிலத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள், எங்களை காப்பாற்றுங்கள். அப்படி காப்பாற்றுங்கள் என்று சொன்ன உடனே ராமபிரான் நிச்சயமாக காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது அற்புதமான ஒரு உறுதி அளிக்கிறான். சீதையை விட்டாலும் விடுவேன், லட்சுமணியை விட்டாலும் விடுவேன், ஆனால் என்னுடைய பிரதிஜையை விடமாட்டேன் என்றெல்லாம் சொல்லுவார். எனவே அற்றவர்களுக்கு அருமருந்தே அயோத்தி நகர் கதிபதி. கற்றவர்கள் தாங் வாழும் கணபுரத்தில் கருமணியே, கற்றவர்கள் தாங் வாழும் கணபுரத்தில் கருமணியே. திருக்கண்ணபுரத்தை அற்புதமாக கொண்டாடுகிறார்கள், ஆழ்வார்கள். அங்கே பெரியவர்கள் எல்லாம் சான்றோர்கள் எல்லாம் எம்பெருமானை கொண்டாடி வாசித்தும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் பொழுதுபோக்கக்கூடியவர்கள். சித்திரவைதம் சொற்கொண்ட சீராமா தாலேலோ, கைகேயி சொல்லுகிறாள் காட்டிற்கு போயின்று. மன்னவன் பணியன்பாகில் நுண்பணி மறுப்பனும் சொல்லுவதனாலே அம்மா கூட போகாதே என்று சொல்லுகிறாள். சிறிய தாயார் போ என்று சொல்லுகிறாள். ஆயுசூல் உலகமெல்லாம் பரதனே யாழினி போய் காலிலும் சலைகள் தாங்கி பாங்கரும் தவமே கொண்டு பூலியன் காண நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டு ஆண்டின் வா என்று இயம்பினர் அரசர் என்றார்கள். கைகையினுடைய வார்த்தை சித்திரவைதன் சொற்கொண்ட சீராமா தாலேலோ. அற்புதமாக குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பெருமாள் திருமொழியிலே தாலாட்டு பாடும் பொழுது அருமையான விஷயங்களை சொல்லுகிறார். என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ, என் திசையும் ஆளுடையாய் ராகவனே தாலேலோ, எங்கள் குலத்தின் இன்னமுதே ராகவனே தாலேலோ, ஏமருவும் சிலைவளவா ராகவனே தாலேலோ, தாராளும் மீள்முடியன் தாசரதி தாலேலோ, சித்திரவிதன் சொற்கொண்ட சீராமா தாலேலோ, ஆலிநகர் கடிபதியே அயோத்திமனே தாலேலோ, சிலைவளவா சேவகனே சீராமா தாலேலோ, இளையவர்களுக்கு அருளுடையாய் ராகவனே தாலேலோ, ஏவரிவன் சிலைவளவா ராகவனே தாலேலோ. இப்படி ஆணாக பிறந்தும் தன்னை பெண்ணாக மாற்றி ராமனுடைய தாயாகிய கோசலையைப் போல
அனுகாரம் பண்ணி கொண்டு அருமையான இந்த தாலாட்டு பாடலை அருள்கிறார். அது மட்டுமல்ல, நசரதனாக மாறி நன்மகனே நன்றாக நாளிலட்சி ஆழ்வித்தேன் என்று புலம்புகிறார். இப்படி தாயாகவும் தந்தையாகவும் மாறி இந்த பாவனா பிரகர்ஷம் என்று சொல்லி கணித்திலம் கற்றுமை கன்று கிறங்கி நினைத்து மது வழியை நின்று பால் சோழ நினைத்திலும் செயலாக்கும் நச்செல்வன் தங்காயின்னு சொல்வது போல இந்த பாவனையை ஏறிட்டுக் கொண்டு அருமையான செந்தமிழிலே பைந்தமிழிலே நமக்கு இந்த அனுபவத்தை நமக்கு தருகிறார். மீண்டும் அந்த பாசுரத்தை பார்த்து முடிப்போம். சுற்றமில்லாம் பின் தொடர தொல்காலம் அடைந்தவனே அற்றவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர்கதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கனபுரத்தம் கருமணியே சிற்றவைகள் சொற்கொண்ட சிற்றவைகள் சொற்கொண்ட சீராமா தாலேலோ சிற்றவை தன் சொற்கொண்ட சீராமா ஒவ்வொரு பாட்டிலும் காவேரியை புகழ்கிறார்கள். காவிரி நல் நதிபாயும் கனபுரத்தின் கரிமணியே கலை கடுநீர் வரும் கலரும் கனபுரத்தின் கருமணியே காலின் மணி கரை அழைக்கும் கனபுரத்தின் கருமணியே கண்டவர்தம் மனம் வழங்கும் கனபுரத்தின் கருமணியே. இப்படி திருக்கனபுரத்தை பாடி ராமனை பாடி நம்மை மகிழ்விக்கிறார். நாமும் பாடி பாடி ஆடி ஆடி அகங்கரைந்து இதை பாடி பாடி மகிழ்வோம் என்று சொல்லி ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மையினாவும் புகழ்ந்திடுமோ நமர் பொய்கையில் மீனின் துள்ளிட தின்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தழ வாய்த்தொழி சூழ்வர் குழியமே மங்களாதனபுரே மதாச்சாரியபுரோகமே சர்வை சபோர்வை ஆச்சாரியம் கத்ருதாயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத்விகனதே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.